உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நில பிரச்சனையில் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் மூவர் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளனர். குடிசையில் புகுந்து வெறிச்செயலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வீடுகளை கிராம மக்கள் சூறையாடி தீயிட்டு கொளுத்தினர். வடமாநிலத்தை உலுக்கிய சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் கொசாம்பி மாவட்டத்தில் உள்ள சபில்வா கிராமத்தைச் சேர்ந்தவர் 62 வயதான ஹோரிலால். பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஹோரிலாலுக்கு முஹிதிபூரில் சொந்தமாக நிலம் ஒன்று இருந்துள்ளது. அதே கிராமத்தைச் சேர்ந்த சிலர் அந்த நிலத்தை அபகரிக்க முயன்றதாகவும் கூறப்படுகிறது. தொடர்பாக வருவாய்த்துறையிடம் ஹோரிலால் புகார் அளிக்க அந்த வழக்கும் நிலுவையில் உள்ளது. ஆனால் உள்ளூர் காவலரும் அரசு அதிகாரிகளும் சிலர் நிலத்தை எதிர்த்தரப்பினருக்கு விற்க ஹோரிலாலுக்கு அழுத்தம் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. வருவாய்த்துறை அதிகாரிகளும் சிலர் அடிக்கடி கிராமத்திற்கு வந்து ஹோரிலாலை மிரட்டிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் நிலத்தை கொடுக்க விருப்பமில்லை என்று ஹோரிலால் திட்டவட்டமாக இருந்துள்ளார். இதற்கிடையே சமீபத்தில் ஹோரிலால் தனக்கு சொந்தமான நிலத்தில் குடிசை ஒன்றை அமைத்துள்ளார். 22 வயதான தன்னுடைய மகள் பிரிட்ஜ் காளி மற்றும் மருமகன் ஷிவ் சாகருடன் அந்த குடிசை வீட்டிலேயே தங்கியுள்ளார். மருமகன் ஷிவ் சாகர் அவர்களின் குடிசைக்கு அருகில் ஒரு வாடகை கடையில் இ சேவை மையம் ஒன்றை திறந்துள்ளார். இதனால் நிலத்தை அபகரிக்க முயன்றவர்கள் ஹோரிலாலின் குடும்பத்தினர் மீது கடும் ஆத்திரம் அடைந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு 2 மணிக்கு ஹோரிலாலின் குடிசை கதவை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் கொடூர செயலில் ஈடுபட்டுள்ளனர். ஹோரிலால், அவருடைய மகன் பிரிட்ஜ் காளி மற்றும் மருமகன் ஷிவ் சாகர் ஆகியோர் மீது மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர். பிறகு குண்டு பாய்ந்த மூவரையும் அந்த பகுதி மக்கள் மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர். அங்கு உடல்களை பரிசோதித்த மருத்துவர்கள் ஹோரிலால், அவருடைய மகள் பிரிட்ஜ் காளி மற்றும் மருமகன் ஷிவ் சாகர் ஆகிய மூவருமே ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் கொலைக்கு பிறகு தப்பி ஓடியதாக கூறப்படக்கூடிய தாக்குதல் நடத்தியவர்களின் வீடுகளை சூறையாடி தீ வைத்தனர். தகவலறிந்து சென்ற போலீசார் மேற்கொண்டு அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க கூடுதல் படையினரை முகதிப்பூரில் குவித்தனர். குற்றவாளிகளை கைது செய்யும் வரை கொலை செய்யப்பட்டவர்களின் உடல்களை வாங்க மாட்டோம் என்று கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் நில பிரச்சனையில் கொலை நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொலை செய்ததாக 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கொலையாளிகள் பிடிபட்ட பிறகே கொலைக்கான முழு காரணமும் தெரியவரும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். நாம் தம்